புண்ணிய பூமியாக காட்சி கிளிக்கும் பூம்பாறை மலை கிராமம். மலைகளின் இளவரசி என அழைக்கப்படும் கொடைக்கானலுக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து இங்குள்ள இயற்கை அழகினை கண்டு ரசித்து செல்வது வழக்கம். இங்கு பல்வேறு சுற்றுலா தலங்கள் இருந்தாலும் இங்குள்ள பூம்பாறை மலை கிராமம் மிகவும் புகழ் பெற்றது. கொடைக்கானல் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 18 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதிகளை தாண்டி குறுகிய சாலை வழியாக வானுயர்ந்த மரங்களிடையே பசுமையான சூழலில் பச்சை பசையிலென காட்சியளிக்கும் மலை பள்ளத்தாக்குகளுக்கு இடையே இந்த அழகிய பூம்பாறை மலை கிராமம் அமைந்துள்ளது. இது முந்தைய காலத்தில் பாண்டவர்கள் வாழ்ந்த காலத்தில் தர்மன் காலடிப்பட்ட கிராமம் எனவும் பூம்பாறை எனவும் அழைக்கப்பட்டு அதுவே பின் காலத்தில் பூம்பாறை என மாறிவிட்டதாக இந்த கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் பல்வேறு புராண கதைகளில் இந்த கிராமம் இடம்பெற்று இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த கிராமத்தில் சுமார் 3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த குழந்தை வேலப்பர் முருகன் ஆலயம் அமைந்துள்ளது. இது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் உபகோயிலாக உள்ளது. பழனியில் உள்ள முருகன் சிலையை போகர் என்னும் முனிவர் நவ பாஷணத்தால் செய்தார். அதே போல இங்குள்ள குழந்தை வேலப்பர் கோவிலில் உள்ள முருகன் சிலையை பிரசா பாசனத்தால் உருவாக்கியுள்ளார். மேலும் இங்கு வந்து சுவாமி தரிசனம் செய்து வேண்டுதல்கள் வைத்துவிட்டு சென்றார் உடனே அது பழிப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் இங்குள்ள குழந்தை வேலப்பர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்யாமல் செல்வதில்லை. அந்த அளவிற்கு இந்த பூம்பாறை மலை கிராமம் மிகவும் புகழ் வாய்ந்தது. என் பேர் சரவணன், நாமக்கல் வர்றேன். கொடைக்கானல் சுற்றுலா வந்திருந்தோம். ரொம்ப நாளாக இந்த கோயிலுக்கு வந்து நான் வாய்ப்பு கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நவபாசன சிலைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கோயிலும் தசபாசன சிலை. இங்கே வர ரொம்ப சிறப்பான விஷயம், பக்கம் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் 2000 வருஷம் பழமையான கோயில் இருக்காங்க, பார்க்க முடியல. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். கொடைக்கானல் சுற்றி பார்க்க வந்ததில் இந்த பூம்பாறை கிராமத்தில் குழந்தை வேலப்பர கோயிலை பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த பூம்பாறை கிராமத்தில் மாதம் தோறும் திருவிழா கொண்டாடப்படுவதுதான் இதன் தனி சிறப்பு. இங்கு கிருஷ்ணவர் கோவில், காளியம்மன் கோவில், மாரியப்பன் கோவில், ராமர் கோவில், கருப்பசாமி கோவில், இடையன், இடையச்சி, நேதீஸ்வரி, சிவன், விஷ்ணு, பட்டாளம்மன் போன்ற கோவில்கள் தனித்தனியாக அமைந்துள்ளன. மேலும் பங்குனி திருவிழா, சித்திரை திருவிழா, ஆடி மாத திருவிழா, சஷ்டி விழா, கார்த்திகை மாத திருவிழா, மஞ்சு விரட்டு விழா, சித்திரை குப்தன் விழா, மழை வேண்டியிடும், விவசாயம் செழிக்கவும், ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து பொங்கல் வைக்கும் விழா போன்ற கிராமமே ஒன்று கூடி திருவிழா கொண்டாடுவது இங்கு மட்டுமே. இது மட்டும் இல்லாமல் இங்கு முக்கிய தொழிலாக 90% பேர் விவசாயம் செய்யப்படும் நிலையில் தங்களது விவசாய நிலங்களில் தங்களின் குலதெய்வ வழிபாடு அடிக்கடி நடத்தப்படுகிறது. இதில் இங்குள்ள தெய்வங்களுக்கு பொங்கல் வைத்தும் கிடா வெட்டியும் வழிபடுவது வழக்கமான ஒன்று. இதே போல இந்த மலை கிராமத்தில் மாதம் முழுவதும் ஏதாவது ஒரு தெய்வத்திற்கு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் முருகப்பெருமான் அருணகிரிநாதருக்கு இந்த பூம்பாறை கிராமத்தில் காட்சி கொடுத்த இடமும் இங்கு அமைந்துள்ளது. அதே போல பழனி முருகன், பூம்பாறை முருகன் மற்றும் 3வது முருகன் சிலையை இங்கிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதியின் நடுவே உள்ள யானை முட்டு என்னும் குகையில் வைத்து மாமுனிவர் போகர் இந்த 3 சிலைகளை செய்ததாக கூறப்படுகிறது. இதில் 2 மட்டும் தற்போது உள்ள நிலையில் 3வது சிலை இன்னும் மர்மமாக உள்ளது. இங்கு பல்வேறு சமூகத்தைச் சேர்ந்த சுமார் 4000 குடும்பத்தினர்கள் இங்கு வசித்து வரும் நிலையில் இந்த பூம்பாறை கிராமம் புண்ணிய பூமியாக இருப்பது தங்களுக்கு மிகவும் பெருமையாக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். நான் பூம்பாறையில இருக்கேன். பூர்வீகமா நாங்க இருந்துச்சிருக்கோம். எங்க பாட்டன் காலத்துல இருந்து, தாத்தா காலத்துல இருந்து, அப்பா காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க பூர்வீகமா பூம்பாறையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்ப அந்த காலத்துல வந்து எங்க பாட்டன் காலத்துல வந்து கோதுமை, கேப்பை, எனை, சாமை, இந்த ரகம் சிறுதானியங்கள் இதுக்குதான் வந்து சாப்பாடே எங்களுக்கு அதுதான். அதுக்கு பின்னால நெல்லுன்னு ஒன்று உருவாக்குறோம். அது வந்து 12 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும் அந்த நெல் விளையும். அது வரைக்கும் இந்த கேப்பை, தினை இதுக்கெல்லாம் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அப்போ வந்து 20 குடும்பம், 40 குடும்பம், 60 குடும்பம்னு சொல்லிக்கிறாங்க. இந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 4000 குடும்பத்துக்கு மேலே இங்கே பூம்பாறை இருக்குது. அதே நேரத்தில் வந்து இப்போ வந்து வெள்ளைப்பூண்டு, உருளைக்கிழங்கு,
பீன்ஸு கேரட்டு இப்படிப்பட்ட விவசாயங்கள் நாளுக்கு நாளாக ஒவ்வொரு விவசாயங்கள் ஆக ஆக நாங்கள் ஒவ்வொரு விவசாயங்களை பெருக்கி எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம மாதத்துக்கு எப்படி மாதத்துக்கு ரெண்டு திருவிழா உண்டு, உங்களுக்கு தெய்வ வழிபாடுகள் உண்டு. தெய்வ வழிபாடு வரும்போது அதையும் நாங்கள் நடத்திக்கிறோம். தெய்வ வழிபாடுகளும் நாங்கள் நடத்தி நல்ல முறையில் கும்பிடுவோம். அப்படி கும்பிட்டு நாங்கள் மலை கொண்ட கிராமத்தில் நாங்கள் வாழ முடியும். இறைவனை நம்பித்து நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். தன்னுடைய சுயராட்சியத்தில் நாங்கள் வாழ முடியாது. மழை பெய்ஞ்சால் விவசாயம், மழை பெய்யலாம் விவசாயம் கிடையாது. நாங்கள் ஒரு டேம்போ நல்ல வசதியோ மழை பெய்யக்கூடிய தண்ணி நாங்கள் தேக்கக்கூடிய வசதியெல்லாம் கிடையாது. மழை பெய்ஞ்சால் விவசாயம், வெயில் அடித்தா விவசாயம் கிடையாது. உறவலை ஏறி போச்சு, வித வித்துக்கெல்லாம் விளைவெல்லாம் ஏறி போச்சு. எந்த விதையும் நாங்கள் விவசாயிகள் போட்டு எடுக்க முடியாத கஷ்டத்தில் நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ வந்து காரணம் என்னென்னு கேட்டால் இப்போ பூம்பாறையில் வாழ்ந்துட்டுருக்கிறது விளைஞ்சிக்கிட்டால் விவசாயம், இது ஆடக்கூடிய சக்தி. அந்த சக்தினால தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். எப்படி மாதத்துக்கு ரெண்டு திருவிழா மூணு திருவிழா நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ அதே நேரத்தில் மக்கள் பெருக பெருக டூரிஸ்டுகள் இதுகளும் வர முருகன் வழிபாடு பெருக பெருக இப்போ முருகனுடைய அருளால் தெய்வத்துடைய அருளால் நாங்கள் எந்த குறை இல்லாமல் இப்போ வாழ்ந்துட்டு ஒரு அளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம். முதல்ல வந்து பூம்பாறைக்குள்ள இருக்கிற கோயில் வந்து முருகன் ஃபஸ்ட்டு. அப்புறம் 12 தெய்வம்னு சொல்லி ஒரு தேவை இருக்குது. மகாவிஷ்ணன் கும்பிடு, வீரமாத்தி இருக்கு, அம்மன் இருக்கு, காளியம்மன் இருக்கு, கருப்பணசாமி இருக்கு, எல்லா தெய்வ வழிபாடையும் நீங்கள் நடத்திட்டு வரோம். ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு கோயிலை அலங்காரப்படுத்தி அந்த தெய்வத்துடைய பேர்களை எடுத்து அந்த தெய்வத்துடைய வழிபாட்டை இப்போ நாங்கள் நடந்து கொடுக்கணும். எந்த குறவும் இல்லாமல் இருக்கும். மழை பெஞ்சால் விவசாயம் இல்லாட்டி இல்லை, அந்த நிலைமையில இருக்கும். மேலும் இங்கு முக்கிய பெரிய திருவிழா என்பது முருகன் கோவில் தேரோட்டம் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கொண்டாடப்படும். பழனி முருகன் கோவில் தைப்பூச நிறைவு விழாவை அடுத்த நாள் இந்த பூம்பாறை கோவிலில் கொடியேற்றத்துடன் 15 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இதில் முக்கிய நிகழ்வாக தேரோட்டம் வெகு சிறப்பாக நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே மலைப்பகுதியில் நடைபெறும் தேரோட்டம் என்றால் அது இங்கு மட்டும்தான். அதாவது தேரை இருபுறமும் வடம் பிடித்து இழுத்து செல்லும் நிகழ்வு இந்த கொடைக்கானல் பூம்பாறை மலை கிராமத்தில் மட்டும் என்பதால் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகனை வணங்கி செல்கின்றனர்.